ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா, ஒரு கோயிலுக்கு தான் போகிறோம். ஆனால் வந்து எங்கள் ஊர் ஸ்பெஷலு. அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான கோயில். அந்த கோயில் என்னன்னு போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க கோயிலுக்கு போகலாம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா தர்மபுரியிலேருந்து சேலம் போகிற ரூட்டில் தான் இந்த கோயில் இருக்குது. இது ரொம்ப பழமையான கோயில். இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தகடூரை ஆண்ட அதியமான் அவர்களால் கட்டப்பட்ட கோயில். இது தகடூர்ன்றது இப்போ தர்மபுரி என்று அழைக்கப்படுகிறது. இது பழைய பேர் வந்து தகடூர். அதியமான் அப்படின்றவர் வந்து கடையேழு வள்ளல்களில் ஒருவர். ஸோ அவரால் கட்டப்பட்ட கோயில் தான் இந்த கால பைரவர் கோயில். அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, அதியமான் கோட்டை அப்படின்ற பகுதியில் தான் இருக்குது இந்த கோயில். இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா, தக்ஷண காசி காலபைரவ கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தென்னிந்தியாவில் காலபைரவருக்காக கட்டப்பட்ட கோயில். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தென்னிந்தியாவிலேயே இந்த கோயில் மட்டும்தான் இருக்குது, காலபைரவருக்காக கட்டப்பட்ட கோயில். இது எதுக்காக இந்த விளக்கு வைக்கிறது? நிலத்து பிரச்சனை, கோர்ட்டு பிரச்சனை, வீட்டில் கந்திஷ்டி, ஓம்புல், உடம்பு, கை கால் வலி, எல்லாத்துக்குமே பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கணும், எல்லாத்துக்குமே இந்த தீபம் தாங்க ஏற்றுறாங்க. இது பரிகார ஸ்தலம். பரிகார ஸ்தலம்ன்றதுனால இப்போ கோயிலோட பிரகாரத்தை வந்து சுற்றுறதுக்காக வந்திருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல், இந்த காலபைரவரை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் எந்த இடத்த பார்த்து கும்பிடணும் அப்படின்றத பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த போர்டில் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உள்ளே நுழைஞ்சதும் காலபைரவர் வந்து நம்ம எப்படி பார்க்கணும், இந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீன ராசி அப்படின்னா கால் பாதத்தை தான் பார்க்கணும், கன்னி ராசி அப்படின்னா வயிற்றுப்பகுதியை தான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்கான். ஸோ அதுபடி தான் வந்து நம்ம உள்ள கடவுளை பார்க்க போகும்போது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இதில் எழுதியிருக்காங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கும் இந்த கோயிலில் வந்து மிக சிறப்பான பூஜைகள் நடக்கும். இதில் வெளியூர் மக்கள்லாம் நிறைய பேர் வந்து இந்த பூஜையில் கலந்துக்கிறாங்க. நீங்களும் வந்து கலந்துக்கோங்க. இப்போ வந்து விளக்கு ஏற்றலாம். இது வந்து வெள்ளை பூசணிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பூசணிக்காவில் ரெண்டாக கட் பண்ணி அதில் வந்து அஞ்சு எண்ணெய் ஊற்றி திரி சிவப்பு திரி போட்டு நமக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தேங்காய், அதுக்கப்புறம் வந்து மண்ணில் வந்து விளக்கு, அதில் வந்து எலுமிச்சைப்பழம் கீழே வச்சு கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம சாமிக்கு வந்து பூஜை செஞ்சோம் அப்படின்னா நம்ம கஷ்டமெல்லாம் தீரும் அப்படின்றதுக்காக தான் இந்த கோயிலில் வந்து நம்ம வந்து பூஜை செய்யறதுக்கு வந்திருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலை வந்து 18 சுற்று சுற்று சொல்லுவாங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு 18 சுற்று அந்த மாதிரி சுற்றணும் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் வந்து முழுக்க முழுக்க அதிகமான நாள் கட்டப்பட்டது அப்படின்றதுக்கும் பழங்கால சிற்பங்களும் அதிகமாக வந்து இந்த கோயிலில் இருக்குது. பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா யாழி அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த யாழி சிலைகள் எல்லாமே வந்து இந்த கோயிலில் வந்து இருக்குது. ஸோ இதை வச்சே நம்ம வந்து சிற்பக்கலைக்கு வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் இந்த கோயிலோட பிரகாரங்கள். பாருங்கள், யாழி நிறைய கல்வெட்டுகள்லாம் இதில் இருக்குங்க. மைன்யூட் ஒர்க்கெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க இந்த கோயிலில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரங்களும் என்னெல்லாம் வச்சு நம்ம சாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணலாம், பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த போர்டில் வந்து போட்டிருக்காங்க. உங்கள் குழந்தைங்களையும் இந்த நம்ம பழங்கால சிற்பங்களை காட்டுறதுக்காக இந்த கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து காட்டுங்க. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் இல்லைனாலையும் நம்மளோட அரசர்கள் ஆண்ட பகுதியில் எப்படி கோயில்கள் கட்டியிருக்காங்க, அவங்களோட சிற்பக்கலைகள் எப்படி இருக்குது, அப்புறம் வந்து அவங்க எழுத்து வடிவங்கள் எப்படி இருக்குன்ற அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த கோயிலில் இருக்குது. கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து ஒரு கோயிலில் உங்களை சந்திக்கிறேன். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.